வெல்கம் டு சென்டாக்ஸ். இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸும் பார்த்துட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம இங்கிலீஷில் பேசுகிற ஸ்டைலையும் எழுதுகிற ஸ்டைலையும் கொஞ்சம் என்ரிச் பண்ணும், அதாவது கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசணுன்னா கொஞ்சம் ரிச்சாக தெரியும். சாதாரணமாக இங்கிலீஷ் பேசுகிறதுலேருந்து இல்லை சாதாரணமாக இங்கிலீஷில் எழுதுறதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சா தான் நம்ம வந்து மற்றவங்ககிட்ட இருந்து தனியாக தெரிவோம். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 4 வீடியோஸ் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸை கவர் பண்ணி பார்த்துருப்பீங்க, அதை கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். இடியம்ஸ், ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படின்னா எப்போதாவது, அடிக்கடி கிடையாது எப்பொழுதாவது அப்படின்னு அர்த்தம். பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு செயலையும் ரொம்ப ஈஸியாக பார்க்குறது பேசுறது. ஸோ பீஸ் ஆஃப் கேக் மீன்ஸ் ஈஸிலி. ஹிட் த நெயில் ஆன் த ஹெட் அப்படின்னா என்ன, ரொம்ப எக்ஸாக்டாக சொல்கிறது, ரொம்ப கரெக்டாக சொல்கிறது, அது வந்து ஹிட் த நெயில் ஆன் தி ஹெட். ஸ்பீக் ஒன்ஸ் மைண்ட், நம்ம மனசில் இருக்கிறத அப்படி பேசிடுறது, டைரெக்டாக பேசிடுறது, அதான் அர்த்தம். ஸ்பீக் ஒன்ஸ் மைண்ட். ஃப்ரேசல் வேர்ப்ஸில் கிவ் அப், கிவ் அப்னா ஒரு செயலை இல்லாட்டி ஒரு முயற்சியை பாதியில் விட்டுறது, பண்ண முடியாமல் விட்டுறது. கிவ் அப் மீன்ஸ் விட்டு விடுதல். கேரி ஆன், கேரி ஆன் மீன்ஸ் கண்டினியூ அப்படின்னு அர்த்தம், தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ கேரி ஆன், கண்டினியூ. கோ த்ரூ, அடுத்த ஃப்ரேசல் வேர்ப், முழுதாக தெரிந்து கொள்ளுதல் இல்லாட்டி அதை வந்து நன்றாக படித்து அதை பற்றி அறிந்து அப்படின்னு அர்த்தம். டாக் அரவுண்டு, சுற்றி வளைச்சி பேசுறது, டைரெக்டாக சொல்லாமல் சுற்றி வளைச்சி பேசுறது, அதை வந்து டாக் அரவுண்ட் அப்படின்னு ஃப்ரேசல் வேர்ப்பில் சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸையும் தனித்தனியாக எக்ஸ்பிளனேஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸோட முந்தின வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இனி அடுத்ததில், அதாவது இந்த வீடியோவில் புது இடியம் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அண்ட் பிளைண்ட் ஆஸ் எ பேட், அப்புறம் ஒரே ஒரு ஃப்ரேசல் வேர்ப் லுக் ஆஃப்டர். இந்த ரெண்டு இடியம்ஸ் ஒரு ஃப்ரேசல் வேர்ப், இதனுடைய எக்ஸ்பிளனேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் இடியம் எடுத்துக்கிடுவோம், ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ரெய்னிங் அப்படின்னா தெரியும், மழை பெய்கிறது. கேட்ஸ் அண்ட் டாக்ஸ், அனிமல்ஸ். கேட்ஸ் அண்ட் டாக்ஸுக்கும் மழை பெய்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், இடியம்ஸ் அப்படின்னா தனித்தனியாக வேர்ட்ஸோடைய அர்த்தத்தை பார்க்கக்கூடாது, அதில் இருக்க இன்னர் மீனிங்கை மட்டும் நம்ம எடுத்துக்கிறணும். ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் மீன்ஸ் ஹெவிலி அப்படின்னு அர்த்தம், ரொம்ப பெரிய மழை. கிரீக் கண்ட்ரி பேஸ் பண்ணி வந்த இடியம் இது. ஸோ ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் மீன்ஸ் ரெய்னிங் ஹெவிலி, ஹெவி போர், அளவுக்கு அதிகமான இடைவிடாத மழை அப்படின்னு அர்த்தம். எஸ்டர்டே இட் ரெயின்ட் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ், நேற்று இடைவிடாத மழை பெய்தது. மழை பெய்கிறதை பற்றி மட்டுமே சொல்கிற இடியம் இது, மழை பெய்கிறப்ப மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கணும். ரெய்னிங் ஹெவிலி, ஹெவி போர். வி கேனாட் கோ அவுட் சைட், இட் ரெயின்ஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ், வெளியே போக முடியாது மழை பெய்யுது. ஒரு டேம் நிறையணும்னா சாதாரணமாக மழை பெய்யக்கூடாது, இட் ஷுட் ரெயின் cats and dogs. Only cats and dogs rain can fill this dam. அடுத்த இடியம் blind as a bat. பேட், வவ்வால் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ வவ்வால்க்கு கண் பார்வையை யூஸ் பண்ணி அது தன்னுடைய பாதையை தெரிஞ்சுக்கிறாது. மீயொலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அது பாதையை தெரிஞ்சுக்கிறோம். அதை பேஸ் பண்ணி இந்த இடியம் blind as a bat, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, அன்கான்சியஸ் டு ரெகக்னைஸ், அதாவது ஒரு விஷயம் கஷ்டம்னு தெரியாத மனநிலை, இது தப்புன்னு தெரியாத மனநிலை. ஸோ அதை ரெகக்னைஸ் பண்ண தெரியாத மனநிலை, பிளைண்ட் ஆஸ் எ பேட். அனுபவம் இல்லாமல் இல்லைன்னா அது தப்பு அப்படின்னு சுத்தமாக தெரியல அவங்களுக்கு. ஸோ அந்த அளவு அன்கான்சியஸாக இருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லா புரியும். He is blind as a bat when he does that mistake. அந்த தப்பை பண்ணுறப்ப அவர் வந்து ஹீ இஸ் அ பிளைண்ட் அஸ் எ பேட்.
அந்த மிஸ்டேக் அவர் பண்ணிட்டார், ஏன்னா அவருக்கு ஒன்றும் தெரியல. ஸோ ஹீ இஸ் பிளைண்ட் ஆஸ் ஏ பேட், டு நாட் ஹாவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ், அவர்களுக்கு அனுபவம் எதுவும் இல்லை. தே டூ பிளைண்ட் ஆஸ் ஏ பேட், அவங்களா பண்ணுறாங்க, எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் அவங்களா பிளைண்டாக பண்ணுறாங்க. பார்வை குறைவு, அதையும் இந்த இடியமில் யூஸ் பண்ணலாம். ஷி ஹேஸ் எ விஷன் ப்ராப்ளம், பார்வை குறைவு. ஷி வாக்ஸ் பிளைண்ட் ஆஸ் ஏ பேட். எலெக்ஷன் அப்போ எல்லா மக்களும் அனலைஸ் பண்ணி தான் ஓட்டு போடுவாங்க, பிளைண்டாக போய் ஓட்டு போட்டுற மாட்டாங்க ஒன்றுமே தெரியாமல். ஸோ அந்த மீனிங்கில் இந்த சென்டென்ஸ், பீப்புள் ஆர் ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் டூரிங் எலெக்ஷன், தே டு நாட் பி பிளைண்ட் ஆஸ் எ பேட். ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ், பிளைண்ட் ஆஸ் எ பேட், ரெண்டு இடியம்ஸ் மீனிங்கோட எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். அடுத்து ஃப்ரேசல் வேர்ப், லுக் ஆஃப்டர். ரெண்டு வேர்டையும் தனித்தனியாக பிரித்து மீனிங் பார்க்கக்கூடாது, சேர்த்து தான் பார்க்கணும். லுக் ஆஃப்டர் மீன்ஸ் டேக் கேர், கிவ் சேஃப்டி, அதாவது ஒரு பொருளையோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ பார்த்துக்கிறது, கவனமாக பார்த்துக்கிறது, அது லுக் ஆஃப்டர். எப்போவுமே எந்த வேர்டுடைய மீனிங்னாலும் சரி, ஃப்ரேசல் வேர்ப்ஸ் மீனிங், இடியம்ஸ் மீனிங் எதுனாலும் ஒரு சென்டென்ஸில் அப்ளை பண்ணி மெமரியில் வச்சுக்கணும், ஸோ தேட் மறக்காமல் இருக்கும். நம்ம குழந்தையாக இருக்கிறப்ப நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்மளை கவனமாக பார்த்துக்குருவாங்க. ஸோ அவர் பேரண்ட்ஸ் லுக்குட் ஆஃப்டர் ஆஸ் வென் வி வேர் சில்ட்ரன். கண்டிப்பாக அடுத்து இந்த எக்ஸாம்பிள் தான் சொல்லணும், வி ஹாவ் டு லுக் ஆஃப்டர் அவர் பேரண்ட்ஸ் டில் லாஸ்ட், கடைசி வரையும் நம்ம பேரண்ட்ஸை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கிறணும். என்னோடய காலேஜில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை டூருக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப நான் அவங்கள கவனமாக பார்த்துக்கிறணும். ஸோ ஐ லுக் ஆஃப்டர் மை ஸ்டூடெண்ட்ஸ் வென் வி கோ ஃபார் எ டூர், நான் தான் அவங்கள பார்த்துக்கிறணும். ஸோ நான் வெளிநாடு இல்லாட்டி வெளியூர் போகிறேன், என்னுடைய பிஸ்னஸை நான் வர்ற வரைக்கும் நீ கவனமாக பார்த்துக்கிறணும், அதை இந்த மாதிரி இந்த சென்டென்ஸில் சொல்லலாம். அன்டில் ஐ கெட் பேக், திரும்ப வரும் வரை, நான் திரும்ப வரும் வரை. ஐ ஆம் லீவிங் யூ ஹியர், நான் உன்னை பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்கு விட்டு போகிறேன். சூசன் லுக்குட் ஆஃப்டர் அஸ் வெரி வெல், சூசன் வந்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து நல்ல ஒரு சமையல்காரர், குக். இந்த வீடியோவில் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ், blind as a bat, இந்த ரெண்டு இடியம்ஸ் பார்த்தோம், ஃப்ரேசல் வேர்ப் லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த சீரீஸில் இன்னொரு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஷேரிங் அவர் இங்கிலீஷ் வீடியோஸ் ஃப்ரம் சென்டாக்ஸ்.